எங்களை அழிக்க நினைத்தால் கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம்னு சொல்றது ஒருவேளை அது ராமராஜனுக்காக எழுதியிருக்காரா இல்லை ராதா ரவிக்காக எழுதியிருக்காரான்னு தெரியல. ராமராஜன் அவர்கள், ஏன்னா இந்த படம் நல்ல வேலை வேற ரூட்ல போக வேண்டிய படம் இது. முத முதல்ல ராகேஷ் என்கிட்ட வரும்போது வேற ஆட்களெல்லாம் சொன்ன பேரெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் யாருடைய நல்ல நேரமோ இதில் ராமராஜன் வந்து அமைந்து கொண்டார். எனக்கு ராமராஜனுக்கு ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, அவரும் ஆறாரு நானும் ஆறாரு. ராமராஜன் நான் ராதாரவி, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள நிறைய படங்கள் நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். அவருடைய ஆரம்ப காலத்தில் நான் தான் நிறைய அவருடைய அண்ணன் அப்புறம் வில்லன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதன். அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதில் சொல்லும் போது அவரை பற்றி சொன்னாங்க, அதாவது சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் போட்டியாக இருந்தவர். அவர் போட்டியே கிடையாது, அவர் யாருக்குமே போட்டி கிடையாது. அவர் ரொம்ப அமைதியான மனிதன். அது வந்து படம் ஓடுது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? படம் ஏன்னா அந்த குடும்ப பாங்கான படம். அவரை பார்த்து கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாடு வதக்கும் போது பாட்டு பாடி நான் பால் கறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பேர். அவர் செஞ்சாருன்னா அது வேறு, இதை நீ ஏன் செய்கிற பார்த்து. இப்படித்தான் சகோதரர் ரஜினி சார் வந்து பால்காரனா நடித்தார் அண்ணாமலை படத்தில். அவரை பார்த்துட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க பால்காரன் அதே மாதிரி ஷூவெல்லாம் போட்டுட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான். அடி வாங்கினான் அவன், ஏடா அந்தாள் ஷூ போடுறான் நீ ஏண்டா போடுறேன்னு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபங்கள் இருக்கிறது. ஒரு முறை சகோதரர் ராமராஜன் அவர்களை உலகநாயகன் கமலஹாசன் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தார். ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது அவர்கிட்ட நேராக வந்தார். இவர் அவ்வளோவா பேச மாட்டார், ரொம்ப காமாக இருப்பார். எனக்கு ராமராஜன் வந்து ஐ திங்க் யூ வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன், அதிலிருந்தே எனக்கு தெரியும். பேய் வீடுலாம் அப்போவே நான் சொன்னேன் குன்னூரில், நான் அப்பயும் சொன்னேன் ஷூட்டிங்லேயும் சொன்னேன். குன்னூரில் நாங்கள் பேய் வீடு எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ராமநாராயணன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ரெண்டு பூவை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தார் சிரிச்சுக்கிட்டு. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் சொன்னேன், நீ ஹீரோ ஆக போகிறாடான்னு. ஏன்னா அந்த கண்ணில் அந்த ஒளி தெரியுது அவனுக்கு, ஹீரோ ஆகிறதுக்குன்னே இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் இந்த கமல்ஹாசன் எதுக்குன்னா, அவர் படம் வந்து இந்த கரகாட்டக்காரன்னு ஒரு படம், அது ரிலீஸ் ஆகி எல்லாரையும் ஒரு கிளி உண்டாக்கிடுச்சு. இனிமேல் நம்ம படங்கள்லாம் ஓடுமா, ஏன்னா இவன் வந்தாலும் கலெக்ஷன் இப்படி பண்ணிட்டானே பயந்துட்டாங்க. அதாவது எல்லோரையுமே ஒரு பயமுறுத்திட்டார் இந்த கரகாட்டக்காரன். ஒரே படம் தான் பயமுறுத்தினது. அதுக்கப்புறம் ஒரு படம் வரும்போதெல்லாம் பயந்துருந்தாங்க எல்லோரும், என்ன செய்ய போகுது இந்த படம்னு. அந்த அளவுக்கு ஒரு ராமராஜன் ரொம்ப அமைதியான மனிதன் வேறு. அவரை பார்த்து ஏர்போர்ட்டில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ராமராஜனுக்கு. நேராக வந்து கமல்ஹாசன் வந்து இந்த முடியை தொட்டு தூக்கி பார்த்தார். என்னங்கன்னு கேட்டார், இல்லை இல்லை இது விக்கா இல்லை சொந்த முடி தானான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். அப்போ அவர் சொன்னார், இது விக்கா சொந்த முடியான்னு. நான் இப்போ பார்க்கும் போது 30 வருஷம் கழிச்சு பார்க்குற மாவனை அதே மாதிரி முடியோடு அதே ஆள் இருக்கான்னா, அது ஒரு ஆச்சரியம் தானே. நான் கூட ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒட்டிக்கிட்டுலாம் வராங்களே, அந்த மாதிரிலாம் ஒட்டாமல் கொள்ளாமல், ஏன்னா மனசு சுத்தமாக இருக்குது, முடி கொட்டில் புள்ள இருக்கு ராமராஜன். பட் நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் வந்து வேறு கோணத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ராகேஷ் சொல்லும் போது. இப்போ கூட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் ராகேஷ்கிட்ட, எங்களெல்லாம் ஏமாற்றி புக் பண்ணிட்டேயா, இது பெரிய படம் அதனால் மதிக்கிட்டு சொல்கிறேன். என் மாப்பிள்ள தான், அதனால் இந்த டேட்டு கிட்டலாம் வாங்கிட்டு மாதிரிலாம் நினைக்காத என்ன. நான்லாம் இது மாதிரிலாம் நிறைய படம் பார்த்துட்டேன். நான் தான் 400 கூட நடிச்சு விட்டுட்டேன், 48 வருஷம் இருக்கேன் சினிமாவில். அதனால் அந்த மாதிரிலாம் எங்களெல்லாம் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்ற முடியாது. நிச்சயமாக இது உட்காந்து திருப்பி பஞ்சாயத்து பேசி தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சுது இவ்வளோ பிரம்மாண்டமாக, என்ன அரை நாளில் எடுத்தது இவ்வளோ பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்கன்னா, இன்னும் 7 நாளில் எடுத்தால் என்ன ஆக்க போகிறாங்க இவங்க. எனக்கே 7 நாள், ராமராஜனுக்கு 10 நாள், எம்எஸ் பாஸ்கருக்கு 10 நாள். அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் இந்த படம். இந்த கதை அருமையான கதை, ராகேஷ் என்கிட்ட சொன்னது அருமையான கதை. ராகேஷ் நல்ல ஒர்க்கர், மறைந்திருந்த பார்க்கும் மர்மம் என்னல்ல.
மறந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அதுலேயும் என் ப்ரொடியூசர் மதிய தான், என் மாப்பிள்ள தான், ஒரே சீன் கொடுத்தாங்க எனக்கு. அதாவது அந்த கதையுடைய கரு ரொம்ப அருமையான கரு, அதுக்கு நான் தான் மெயின் ரூட் காஸ் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த ஒரு நாள்லாம் என்னை கூப்பிடாதரா இனிமேல்னு. பார்த்தா இப்போ ஏழு நாள் கூப்பிட்டான். அது சொல்கிற ராகேஷ், அண்ணே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்ண்ணே ஏழு நாள், என்னடா இம்ப்ரூவ்மெண்ட்டு, என் நடிப்பு அப்படியே தானே இருக்க போகுது, நீ தான் இம்ப்ரூவ் ஆகியிருக்க, நான் என்ன செய்கிறது அதுக்குன்னு சொன்னேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ராகேஷ் நல்ல உழைப்பாளி, இந்த பாடல்கள்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த எழுத்தாளர்களை பார்த்தாலே தெரியுது, ஸ்நேகன்லாம் ப்ரில்லியன்ட் ஃபெலோஸ், அவர் எல்லாமே நல்ல டெக்னீஷியன்ஸோடு வச்சுருக்காப்புல. இந்த குரூப்பே மொத்த குரூப்புமே ராகேஷுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓஹோ இவர் வந்துருவார் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப கெட்டவன், ரெண்டு ஏரியா தான் நமக்கு. அதனால் சொல்கிறேன், மதிக்கிட்டு சொல்கிறேன், மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறேங்க. அதனால் நாளைக்கோ நாளானைக்குள்ளே வந்து பேசுங்க, பஞ்சாயத்து பண்ணி தான். ஏன்னா இது எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு ஏன்னா நான் நடித்த படம் பிரம்மாண்ட படம், நான் பிரம்மாண்ட படங்கள்லாம் பார்த்து வந்தேனே. நான் கிட்டத்தட்ட ஒரு 400 படம் நடிச்சிருக்கேன், 400 படத்தில் பிரம்மாண்ட படங்கள் இருந்திருக்கு. இது மாதிரி நான் கேசட் வெளியீட்டு விழாக்கு ரொம்ப வர்றதில்லையே ஒழிய, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் நான் நடித்த படத்துக்கு இப்படி வந்து பார்த்துக்கிட்டு, ஏ அப்பா இவ்வளோ பெருசாக இருக்கா இந்த படம் அப்படின்னு நினச்சேன். மோனை நான் பார்த்து தான் தப்பாக போச்சு இப்போ உங்களுக்கு இல்லை. பட் ஸ்டில் ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ராகேஷுடைய ஒர்க்கு, சின்சியர் ஒர்க்கரு. அது அவருடைய ஒர்க்கு இதில் பெரிய வெற்றி வரணும், வந்துடும், கடவுள் புண்ணியத்தில் வெற்றி வரணும். ஏன்னா ராகேஷர்கிட்டும் மற்ற ரொம்ப நாளுக்கு அப்புறமா சகோதரர் ராமராஜன் நடிக்கிறதுனால இந்த படம் பெரிய வெற்றி வரணும். நான் எப்பயுமே சொல்லுவேன் ராமராஜனுக்கு தெரியாது, நான் ஏன்னா கட்சி வேறு, அவரும் கட்சி வேறு ஆகிடுச்சு. ஆனால் நான் காரில் போகும்போது இந்த மதுரை பக்கமோ இல்லை ராஜபாளையம் பக்கம் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ராமராஜன் ரசிகர் பண்ணுறோம்னு போட்டிருப்பாங்க போர்டு, பார்த்துருப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், இவன் அறியவே மாட்டான்டா இந்த ஆளுன்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ பேர் நடிகர்கள் ஹீரோ அவருக்கு பின்னாடி வந்தவன் முன்னாடி போனவன் கொண்டவங்க இன்றவெல்லாம் போர்டு வச்சுருக்காங்க, காணாம போர்டு. ஆனால் இந்த ஆள் போர்டு மட்டும் இருக்கு இப்போ. அது இந்த சாமானியன் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருடைய 45th படம்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தவன் எப்படி 45 படம் நடிச்சிட்டானா நானே நினச்சிக்கிட்டேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்டவன், இதயம் சுற்றி உள்ளவன். அவனுக்கு கடவுள் தான் இப்போ திருப்பி இந்த படத்தை கொடுத்து இப்போ திருப்பி வந்து திருப்பி ஒரு பெரிய ரவுண்டு தமிழில் வரணும். ஏன்னா எல்லோரும் வருத்தப்பட்டு இருக்கிறோமே, தமிழில் நடிகர்கள் இல்லை, தமிழில் நடிகர்கள் இல்லை. இதோ இருக்கிறான்டா ராமராஜன் ஒரு ஆளை காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, தெலுங்கில் நூத்தன் பிரசாத்னு ஒரு தெலுங்கு நடிகர் இருந்தார். அவர் வந்து பாட்டி சொல்லி தட்டாதே தெலுங்கில் நடித்தார். எஸ் எஸ் சந்திர வேஷம், என் மாமா எஸ் எஸ் சந்திர வேஷத்தில் அவர் நடித்தார். அப்போ கிரெயினில் மேலே இருந்து கீழே விழுந்துருச்சு வண்டி, வண்டி விழுந்து ரெண்டு காலும் போயிடுச்சு அந்த நூத்தன் பிரசாத்துக்கு, பெரிய நாடக நடிகர். ஆனால் தெலுங்கில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஐ எம் ப்ரவுட், ஏன்னா நான் தெலுங்குக்காரன், மை மதர் டங் இஸ் தெலுங்கு. நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறேன் அதில். அந்த கால் இல்லைன்னா கூட ஏவிஎம் வந்து அவங்க நிறைய படங்கள் எல்லாம் ரைட்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் தெலுங்கில் என்ன செஞ்சாங்கன்னா, அவரை ஜட்ஜாக உட்கார வச்சாங்க, அப்புறம் வண்டியிலே இருக்கிற ஒரு ஃபாதராக நடிக்க சொன்னாங்க. படத்தில் சாவர வரைக்கும் அவன் நடிச்சுக்கிட்டே இருந்தான் தெலுங்கு படத்தில். கால் போன ஒரு நடிகருக்கு வாழ்வு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இந்த கம்பெனி நான் ஏன் பாராட்டுறேன்னா, வாழ்விழந்தன்னு சொல்ல முடியாது, மீண்டும் வந்திருக்கிறாரெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல நடிகனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க ராமராஜன், அதுக்காக சொல்லுங்க. என்ன நம்ம பார்க்கும்போது முந்தி பார்க்கும்போது சின்ன பையன் வந்திருப்பார், இப்போ கொஞ்சம் வயசானா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டர், அவ்வளோதான். இருந்தாலும் நாங்கள்லாம் இப்போ நானும் பாஸ்கர்லாம் சேர்ந்து நடிக்கிறோம்னா, நான் எப்பயுமே சொன்னேன், இவர்கிட்ட கூட சொன்னேன் ராகேஷ்கிட்ட, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சினிமாக்காரன் மறந்துடுவான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். எதுக்கு சொன்னேன்னா, தத்தம் ராதா ரவி முதல்ல போடுறான்னு சொன்னேன். அப்போ தான் ராமராஜனை பார்க்குறேன், ராமராஜன் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அவன் என்ன இருந்தாலும் ஹீரோட, அவர் தான் முதல்வே வரணும் பேர். என்னது ரெண்டாவது படம், ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற பிணைப்பு ரொம்ப பேருக்கு தெரியாது.
எப்படிலாம் நாங்கள் இணைஞ்சிருந்தோம்ன்றது தெரியாது. நாங்கள் திண்டுக்கல் எல்லாம் எப்படி நடிச்சிருப்போம், எப்படி இருந்திருப்போம், வாழ்ந்திருப்போம்னே பாதி பேருக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன், ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட நிறைவோட இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடையணும்,